நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மும்பையில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது. இதனால் சாலைகளில் மழை நீர் சூழ்ந்து காணப்படுகின்றது. இந்த நிலையில் 50 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் மழை நீர் சூழ்ந்த சாலையில் திறந்து கிடந்த பாதாள சாக்கடை அருகே பல மணி நேரங்களாக நின்று கொண்டிருக்கும் வீடியோ வெளியாகி அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மழை நீர் சூழ்ந்துள்ளதால் யாரும் பாதாள சாக்கடையில் விழுந்துவிடக்கூடாது என எச்சரிப்பதற்காக அந்த பெண்மணி அங்கேயே நின்றிருந்ததாக தெரிய வந்துள்ளது. பாராட்டக்குரிய இந்த செயலில் ஈடுபட்ட அவரது பெயர் காந்தா மூர்த்திகலான். இவர் பூக்கள் விற்று வியாபாரம் செய்து வருகிறார். கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் வீடு மற்றும் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் மக்களுள் இவரும் ஒருவர். ஆனால் தனது குடும்பம் பல இன்னல்களை அனுபவிக்கும் இந்த நேரத்திலும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற அவரது எண்ணம் குறையவில்லை. பாதாள சாக்கடையில் யாராவது விழுந்து விபத்து ஏற்பட்டு விடுமோ என அஞ்சிய அவர் 7 மணி நேரமாக அங்கேயே நின்றுள்ளார். அந்த வழியாக வரும் வாகனங்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வேறு வழியாக அனுப்பி வைத்துள்ளார். இந்த நிலையில் ANI செய்து நிறுவனத்திற்கு அவர் பேட்டியளித்துள்ளார். அதில், எனக்கு 8 குழந்தைகள் இருக்கின்றனர். 5 பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகிவிட்டது. நான் பூக்களை விற்பனை செய்தால்தான் மற்ற 3 குழந்தைகளின் படிப்புக்கு உதவ முடியும். எனது கணவர் மாற்றுத்திறனாளி. மொத்த குடும்பமும் என்னை சார்ந்தே இருக்கின்றது. சாக்கடையில் மழைநீர் அடைத்திருந்ததால் அதனை சரி செய்து அங்கேயே நின்றிருந்தேன். அதன் பிறகு அங்கு வந்த மாநகராட்சி ஊழியர்கள் என்னை திட்டினார்கள். மக்களை எச்சரிப்பதற்காகவே அங்கு நின்றிருந்தேன். இது போன்ற சூழ்நிலைகளில் மற்றவர்களுக்கு உதவ நினைப்பது சாதாரண விஷயம்தான் என்று தெரிவித்துள்ளார். அவரது சேவை மனப்பான்மையை பலரும் பாராட்டி வருகின்றனர். இவர் பல மணி நேரமாக நிற்பதை பல பேர் செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ளனர். அந்த வீடியோ இப்பொழுது உலகையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. ஒரு சிறிய வீடியோ இப்படியும் ஒரு மனிதர்கள் இருப்பார்களா என்று பலரையும் வேடிக்கை பார்க்க வைத்துள்ளது. இந்த மாதிரியான நல்லவர்களும் நம் நாட்டில் இருப்பதால் தான் மழை கூட பெய்கிறது என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்தும் வருகின்றனர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.